Hi friends, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலக் பரோட்டா தான் பண்ணியிருக்கேன். கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் பாலக் கீரையை அரைச்சி ஊற்றி பிசைஞ்சு நம்ம வந்து சப்பாத்தி சுட்டோம் அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக் கீரையை லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சீரகம் வச்சு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பரோட்டா தேய்ச்சி சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து நம்ம பாலக் பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்தியான இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கூடையே பப்பாயா வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு சைடிஷ் வந்து பெருசாக தேவைப்படாது. ஆனியன் கேரட் இதெல்லாம் போட்டு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இனியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.